பெண் ஒரு வெற்றியாளனை ஆண்மைக்குரியவனை தனக்கு துணையாகத் தேர்வு செய்ய விரும்பினாலும் நாளடைவில் ஆணின் அடிப்படை இயல்புகள் தன்னுடன் அவனை ஒன்றவிடாமல் தடுத்துவிடும் என்பதை அறிந்திருப்பதில்லை எனவே அரவணைப்பும் நெருக்கமும் தனக்கு கிடைப்பதில்லை என்று புலம்புகிறாள் பெண்ணின் மென்மையான உணர்வுகளை உணராமல் இதை கேலி செய்வதோடு இந்த குணங்கள் தனக்கு வந்தால் தன்னை ஆண்மைத்தனத்தில் இருந்து அப்புறப்படுத்திவிடும் என்ற அச்சத்தில் செக்ஸை தவிர வேறு விதத்தில் தனது உணர்வை வெளிப்படுத்த ஆண் தயங்குகிறான் ஆனால் விட காதலை தன்னிடம் ஆண் நிறைய பகிர்ந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்த்து ஏமாறும் பெண் தடுமாற்றத்துக்கு ஆளாகிறார் பல ஆண்கள் வெளியில் செல்வாக்குடன் உள்ளனரே தவிர வீட்டில் மனைவியுடன் மனம் விட்டு பேச வேண்டும் பழக வேண்டும் காதலை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை தொன்னூற்றெட்டு சதவீத பெண்கள் தங்கள் மீதுள்ள காதலை கணவன் அடிக்கடி வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டும் என விரும்புகிறார்கள் தங்களைப் பற்றி தங்கள் உணர்வுகளை பற்றி தங்களுடைய திட்டங்களைப் பற்றி அதிகமாக பேச வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் இவ்வாறெல்லாம் நடக்காதபோது நாற்பது சதவீத பெண்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் நாற்பத்திரண்டு சதவீதம் பேர் வேறொரு உறவை நாடுகிறார்கள் அந்த உறவு இன்னொரு ஆணுடனாக இருக்கலாம் தனது குழந்தையின் மீது கவனம் செலுத்துவதாக அல்லது வேலையின் மீது கவனத்தை கூட இருக்கலாம் வெளியுலகத்தைச் சாராமல் வீட்டுச் சூழலில் அதிகம் இருக்கும் பெண் தனது உணர்ச்சிகளை கணவன் தூண்ட வேண்டும் என எதிர்பார்க்கிறார் அதற்கு போதிய அவகாசம் அளிக்கிறார் இதைப் புரிந்து கொண்டு மனைவியுடன் மனம் விட்டு பேசுவதை கணவன் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இருவருக்கும் இடையே நெருக்கம் இராது மனைவியின் மனம் அன்புக்காக இயங்கத் தொடங்கும் அந்த இயக்கம் தேவையற்ற விளைவுகளைத் தரக்கூடும்